ஸ்ரீவான் வெங்கடநாதாரியக் கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹரி. சுவாமி தேசிகன் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அவற்றிலே முதன்மையானது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். எம்பெருமான் எடுத்த பல அவதாரங்களிலே ஒன்று ஹயக்ரீவ அவதாரம். ஹம்ச மத்ஸ்ய நரநாராயணாத்ய அவதாரங்களைப் போல ஞானத்தை தரும் அவதாரம் இது. வேதங்களை பறிகொடுத்து செய்வதறியாது திகைத்து நின்ற நான்முகனுக்கு ஹயக்ரீவனாய் தோன்றி வேதங்களை உபதேசித்தான் எம்பெருமான். மகாபாரதத்திலும் புராணங்களிலும் இவ்வவதாரம் பற்றி கூறப்பட்டுள்ளது. வசையில் நான்மருகெடுத்த அம்மலர் அயனுக்கு அருளி முன் பறிமுகமாய் இசைகள் வேதநூல் என்றிவை பயந்தவனே என்றும், முந்திவ்வுலகும் இருள்மண்டி கொண்ட முனிவருடைய தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நால்வேறு பொருளையெல்லாம் பறிமுகமாய் அருளிய எம் பரமன் என்றும் கலியன் இவ்வவதாரத்தை கொண்டாடியுள்ளார். ஸ்ரீபாஷ்யகாரர் முதலான ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மட்டுமின்றி மத்வ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வாதிராஜர் முதலான ஆச்சாரியர்களும் ஹயக்ரீவனை உபாசித்து வந்தனர் எனத் தெரிகிறது. ஸ்ரீபாஷ்யகாரர் ஆராதித்த ஹயக்ரீவ மூர்த்தியை கிடாம்பி ஆச்சான் வழியாக அப்புள்ளார் அளவும் ஆராதித்து வந்தனர். பின்னர் சுவாமி தேசிகன் ஆராதித்த அம்மூர்த்தி பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு கிடைத்தது. தற்சமயம் அம்மூர்த்தி மைசூரில் உள்ள ஸ்ரீ பரகால மட்டத்தில் ஆராதிக்கப்பட்டு வருகிறது. 20 பிராயத்துக்குள் அப்புள்ளாரிடம் சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த சுவாமி தேசிகன் அவர் உபதேசித்த கருட மந்திரத்தை திருவைந்தேவரத்தில் ஔஷதாத்ரி சிகரத்தில் ஆவர்த்தி பண்ணினார். அப்போது பிரத்யக்ஷமான கருத்மான் ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசித்தார். அங்கேயே ஹயக்ரீவ மந்திரத்தை ஆவர்த்தி செய்த சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமாகி தம்முடைய லாலா ரசத்தை அருளினார். துரக வதன தேஜோ பிரம்மிதாச்சரிய சக்தி என்றும், ஸ்வவதாம்புஜ தியான சுப்பிரசன்ன துரங்கமுக வினிஸ்ருத லாலா சுதாபான லப்த சார்வஜ்ஞா என்றும் பின்புள்ளார்கள் கொண்டாடினார்கள். தன்முன்னே தோன்றிய பரிமுகப் பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளிய ஸ்தோத்திரம் இது. தற்போது கிடைக்கும் புத்தகங்களில் 33 ஸ்லோகங்கள் காணப்படுகின்றன. சிலர் இன்னும் சில ஸ்லோகங்களையும் சேர்த்து அனுசந்திக்கிறார்கள். தன் அகவிருளை போக்க வேணும் என்று ஹயக்ரீவனை பிரார்த்தித்து அவரை சரணம் புகுகிறார். தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி வியாசர் முதலானவர்களும் ஹயக்ரீவனுடைய சக்தியாலே இயங்கினார்கள். நான்முகனும் தேவகுருவும் கூட ஹயக்ரீவனின் அருளில்லையே எதுவும் செய்ய முடியாது. ஹயக்ரீவனை தியானிப்பவர்களிடம் எல்லா கல்விகளும் நான் முன்னே என்று வந்து சேருகின்றன. அவர்களின் வாக்பிரவாகம் கங்கையையும் பின்தங்கச் செய்யும். அவர்கள் மாயையை கடப்பர். ஆகையால் தேவரீருடைய திருவடி துகள்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிறகு ஹயக்ரீவனுடைய திருவுடிகள், சிலம்புகள், வியாக்கியான முத்திரை, அக்ஷமாலை ஏந்திய திருக்கை, புத்தகம் ஏந்திய திருக்கை, வெண்தாமரையில் வெள்ளைப்பறிமுகராய் வீற்றிருக்கும் இறப்பு இவற்றை ஒவ்வொரு ஸ்லோகத்தாலே வர்ணித்து தமக்கு சிறந்த வாக்கை தர வேண்டும் என்கிறார். தம் நாவிலே எப்போதும் எழுந்தருளியிருக்க பிரார்த்திக்கிறார். வியாக்கியாமுத்ராம் என்று தொடங்கும் ஸ்லோகம் ஹயக்ரீவனை தியானம் செய்ய அமைந்தது. கவிதார்க்கிக சிம்மமான வெங்கடநாதன் என்ற பெயருள்ள தம்மால் இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை படியுங்கள். உங்களுக்கு வாக்கும் அர்த்தமும், அதாவது சொல்லும் பொருளும் சித்திக்கும் என்று ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார்.